பேசாம குடுத்துரு. அட போங்க சார், டெய்லி கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் அவதான் காசு தரா. அதுக்கே ஆப்போசிஷன் போலிருக்க. அட தூ, உன்னை எல்லாம் அடிக்கிறதுல தப்பே இல்லடா. அடிமா நீங்க வர சார். இது கீழே அரிய தர வைக்கலாம். ஓட்டு பீதி கால்ல நட்டு விட்டுனடா. ஏமா ஏமா நிறுத்துமா. ஏமா கட்டின புருஷனை பாடிக்கிற. நீங்க கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டா. நைட்ல புருஷன் என்ன ராடி பண்றா தெரியுமா? ஏமா நீ என்னது அடிச்சாலும் உதைச்சாலும் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்ற பாத்தியா? ஏமா கல்லானாலும் கனவே புல்லானாலும் புருஷன். எங்க சார் கல் கிடைக்குது, புல்லு தான் கிடைக்குது, அதுவும் எல்லாம் டூப்ளிகேட். கேட்டீங்களா சார்? கேட்டீங்களா? அடிமா இல்ல சார். ஐயோ மாமா, ஐயோ மாமா, ஐயோ மாமா, ஐயோ மாமா. எடுத்து பேசுற. ஒபாமா கூப்பிடுற? நான் எங்க சார் ஒபாமா கூப்பிட்டேன்? ஐயோமா ஐயோப்பான்னு கூப்பிட்டேன். உங்க காருக்கு ஒபாமா ஒபாமான்னு கேட்டுக்கு. அட விடுமா, இந்த காலத்துல சில பொம்பளைங்களே குடிக்கிறாங்க. குடி வேண்டாம்னு சொல்லல, அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாம அளவா குடிடா. ஏய் இனிமே ஒழுங்கா இருக்கணும், புரியுதா? சரிமா, இனிமே ஏதாவது சேட்டை பண்ணனா இங்க கூட்டிட்டு வந்துரு, நான் பாத்துக்கிறேன். எப்படி கோச்ச கூடாத சொல்லு. இனிமே நான் ஓவரா குடிக்க மாட்டேன், ஒரு கட்டி மட்டும் போட்டுக்கிறேன். ஒரு நாலு நாள் உள்ள இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு கெத்தா போலாமா? இதெல்லாம் சத்தரமா போடவளிய. ஓகே ஓகே. தைரியமாக நீ மனிதன் தானா, மனிதன் தானா இல்லை சொல்றா மாப்ள? உள்ளதான் இருக்கேன். எவனும் கண்டுக்க மாட்டேன் மாப்ள. ஏழரை எட்டி பாக்குது, எப்படி உள்ள போற மட்டும் பாடுறா மாப்ள. உனக்கு தெரியுமா ஜெயில முன்ன மாதிரி கிடையாது மாப்ள. இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் சிக்கனும் மீனும் போடுறாங்களா, மாசம் ஒரு நாள் மட்டன் போடுறாங்களா. அது எப்படி? அப்படியே பெப்பர் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி தராங்களாம்டா. பத்து பைசா செலவு இல்லாம உடம்பு பின்னு ஏத்துறதுக்கு இந்த இடம் தான்டா லாய்க்கு. நான் என்ன கதையா சொல்றேன் பையன? பையடா போன. பட்டுச்சேலை காத்தாட பருவமேனி கூத்தாட
கட்டு கூந்தல் முடித்தவளே என்னை காதல் வலையில் அழைத்தவளே. பா சிட்டு சிக்கன் இருக்கா, தள்ளிட்டு வண்டியா? ஏய் மரியாதையே, இந்த இடத்த விட்டு போயிடு. இதுக்கு மேல நீ வாய் திறந்து பேசுன, என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. வாசி மாதிரியே இருக்கும். என்ன உகர்பா, இனிமே இவன் பேச கூடாது. டேய் 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 சார், இனிமேல் பேசவே மாட்டேன் சார். என்னைய சொல்ற, செத்துட்டேன் சார். இப்ப என்ன பண்றது? வழக்கமா என்ன பண்ணுவோம், அவன் நம்மளை தாக்க வந்தான், அதனால என்கவுண்டர்ல போட்டேன்னு சொல்லி கேச முடிச்சிருவோம். எடுங்க சார் துப்பாக்கி. இறங்க சார். மல்லாரிய ஆனந்தமா வாச்சிட்டு இருக்கும் போது எதுக்கு சார் அள்ளி கூட்டிட்டு வந்தீங்க? இந்த பல்லாரி மல்லாரி எல்லாம் எனக்கு தெரியாது, எல்லாரும் வாங்க உள்ள. கல்யாணம் உண்ட மாதிரி விசாலமா இருக்கே, நல்லா படுத்து தூங்கலாம் போல. ஓரமா போய் உக்காரு. வந்துட்டானுங்க சார். எங்களை எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? நைட் டியூட்டிக்கு ஆள் இல்ல, அதான் கூட்டிட்டு வந்தேன். எங்களுக்கு வேற வேலை இல்ல சார். சார் சார் சார், காலையில கச்சேரி இருக்கு சார், கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி விட்டீங்கன்னா நல்லது சார். உங்களை சந்தை கேஸ்ல தான் கூட்டிட்டு வந்திருக்கேன், உங்க மேல எந்த கேஸும் போடல. எந்த கேஸும் இல்லையாடா, வாங்கட போலாம். நான் சொல்றத கேட்டினா உனக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது. நாளைக்கு என்ன நாள் தெரியுமா? உங்க கல்யாண நாளா இருக்கும். அது நாளைக்கு இல்ல, இன்னைக்கு. டேய் அதை ஏன்டா நான் பத்திர, அதுக்கு தானே நைட் டியூட்டி வந்திருக்கேன். நல்லா அடி வாங்கி இருப்பார் போல இருக்கு, வெளியதான் புலி வீட்டுல எலி போல இருக்கு. நாளைக்கு பாபர் மசூதி இடிச்ச நாள் சார். அதுக்கே சார் எங்களை ஏத்திட்டு வந்தீங்க? பட்டையும் புட்டும் வச்சிருந்தா நல்லவன் நம்பிடுவோமா? அதுக்கு தான் என் சந்தேக கேஸ்ல புடிச்சிட்டு வந்தேன் சார். எங்கேயோ அடிச்சதுக்கு எங்களையே அடிக்கிறீங்க. ஐயோ இவனுக்கு எப்படி புரியுது? சோடா கொண்டு வர சொல்லிட்டா? நீ தட்சணை வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன் சார். நான் பேசுறது வாசிக்கிற மாதிரி இருக்கா? தட்சணை எல்லாம் தரேன்றீங்களே. யோ மேலோ வாசியா, நான் சொன்னது இந்த லந்தி தட்சணையா? போய் ஓருமா கறியா? அப்படிங்களா? சரி சார். ஐயோ சார், நான் என்ன நீங்க வாசிக்க போறீங்களா? ஐயப்பா ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. ஏன்பா இந்த இடத்த விட்டு சீக்கிரம் போயிருவோம் நினைக்கிறியா? ஏன் இப்படி திருத்திரன்னு முடிக்கிறா? சீக்கிரம் வா. நம்ம பொழப்புல மண்ண போடுறாங்களடி, என்ன பண்றது? உடம்பு தாங்காதமா, ஒரு நாள் லீவ் எடுத்ததா நினைச்சுக்க. பென்சில்ல கோடு போட்ட மாதிரி இருந்துகிட்டு உடம்ப பத்தி நீ பேசுற? கம்மு நெறியா? லத்தியை நினைச்சு உன்ன தூக்கி போட்டு அடிச்சிட போறாங்க. சரி 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 சரி, போ 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 போ. ஏன் வாயை கொடுத்துட்டு வாங்கி கட்டிக்கிற? வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டியா? ஊதுன வாயா எப்படி அடங்கு? யோ ஏட்டே, மாமுளோ வாங்கிட்டு மங்கத்தாடுறியா? சு கேவலப்படுத்தாத, உள்ள ஐயா இருக்காருல. அப்ப நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்றது? ரெக்கமெண்ட் எதுக்குன்னு கணக்கு வேண்டாம். ஆமா, இந்த உலகத்துல எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த ரிட்டையர்ட் ஒண்ணு இருக்கே, அது உங்களுக்கு கிடையாதோ? இங்க பாரு, இப்பதான் கொஞ்சம் கஞ்சி குடிச்சுட்டு இருக்கேன், அதுல மண்ணெண்ணி போட்டுறாத. காவல் நிலை. மன்னர்கள் காலத்தில் வீரர்கள் ஓய்வெடுக்கின்ற இடத்திற்கு பெயர் பாசறை. தற்காலத்தில் காவல்துறை வீரர்கள் பணிபுரிகின்ற இடத்திற்கு பெயர் காவல் நிலையம். காலத்திற்கு தகுந்தாற்போல் கட்டிடங்களும் மாறுகின்றன, அவற்றின் பெயர்களும் மாறுகின்றன. மூஞ்சி ஆட்டின இருப்ப பாவல. அனைவருக்கும் இராப்பொழுது வணக்கங்கள். என்ன வண்டி ஜீவா, வேடிக்கை பார்த்து நிற்கிற? வந்தவர்கள் அனைவரும் ஒரு நாள் போய்த்தான் தீர வேண்டும். காவல் நிலையத்தில் கல்யாண வாத்திய கோஷ்டி எதற்கு? திரையரங்குகள் திருமண மண்டபங்களாக மாறி வரும் விந்தைகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்தும் இருக்கிறேன். ஆனால் காவல் நிலையங்கள் கல்யாண மண்டபங்களாக மாறி வருகின்றனவே, அதுவும் வாத்திய கோஷ்டியோடு.
நல்ல முன்னேற்றம் தான். என்ன இருந்தாலும் ஏபி நாகராஜனோட ஆவி அடிச்ச மாதிரி தமிழ்லயே பிணாத்துறான். இந்த ஜிப்பாவை பாரு. காவல் நிலையத்தில் பெண்கள் எதற்கு? குற்றவாளிகள் பார்த்து ரசிப்பதற்காக இருக்கும். காவல் நிலையத்திற்கும் கவர்ச்சி தேவைப்படுகிறது. அது எட்டே கால் லட்சணமே, இமநேரும் பரிய, மட்டில் பெரியம்மை வாகனமே, கூரை இல்லா வீடே, குலராமன் தூதுவனே, ஆரையடா சொன்னாய், அது என்று அவ்வையாரிடம் மாட்டிக்கொண்டவனின் நிலையில் தான் தாங்கள் உள்ளீர்கள். அது இது என்று அகிரணையில் அழைப்பதற்கு நான் என்ன சாலையில் தெரியும் ஆடா மாடா அல்லது சாக்கடையில் உரிமை கிடக்கும் பன்றிய? வந்தாரை வாழ வைக்கும் வண்ண தமிழ்நாட்டிலே சொந்த நாட்டான் சூழ்நிலை கைதியாக காவல் நிலையத்திற்கு வந்தால் அவனை வரவேற்று வணக்கம் சொல்ல வேண்டும் என்ற பண்பு கூட தெரியாத ஆய்வாளராகிய உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் ரெண்டு வார்த்தை பேசுனதுக்கு என்னென்ன பேசுனீங்க? அறிவு மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ண போறீங்க? யோ, எங்கயா புடிச்ச சார்? பசங்கள புரியா பாச பேசுதா சார்? சந்தேகமா இருந்துச்சு, அதான் இட்டு வந்தேன். என்னுடைய மொழியா புரியவில்லை? என்னுடைய மொழியா புரியவில்லை? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே, முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. ஏய், குடி பிரச்சனை அந்த காலத்திலே இருந்துகிடா. இல்லாதயா பேரு சொல்லாரு? பேர் என்ன? என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையர் எனக்கு வைத்த பெயர் சிவசுப்பிரமணியன். தந்தை சிவபக்தர், தாயார் முருகபக்தர். இவர்கள் இருவருடைய பக்தியின் காரணமாக நான் அவதரித்த காரணத்தினால் எனக்கு சிவசுப்பிரமணியன் என்று பெயரிட்டார்கள். ஆனால் தமிழின்பால் நான் கொண்ட அதீத காதலின் காரணமாக என்னுடைய பெயரை தமிழாய்ந்த நல்லூர் என்று மாற்றிக்கொண்டேன். ஆக எனது பெயர் தமிழாய்ந்த நல்லூர். இது சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. எந்த ஊரு? முக்கன் முதல்வனுக்கு உற்ற நண்பனாக இருந்து செய்த ஒரு சிறிய பிழையினால் திருநாவலூர் என்ற திருத்தலத்திலே அவதரித்து சுந்தரமூர்த்தி நாயனார் என்று பெயர் பெற்று மணக்க வேண்டிய பெண்டினை விடுத்து வேறு பெண்டினை மணக்கச் சென்ற காரணத்தினால் இறையனார் எம்பெருமானால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு வழக்காடு மன்றத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் நிறுத்தப்பட்ட திருவெண்ணை நல்லூர் எனது ஊர். நான் ஊர் பேர் இவ்வளவு பெருசாக்கித எப்படி போஸ்ட் கார்டு எழுது? என்ன ஜாதி? சாதி இரண்டுடைய வேறில்லை சாற்றுங்கால் நீதி விழுவா நெறிமுறையின் மேதனையில் இட்டார் பெரியோர் இடாதார் எழுகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று முழங்கினாலே அம்பை கிழவி. அந்த சாதி என்னுடைய சாதி. காக்கை குருவி எங்கள் சாதி என்று முழங்கினானே முண்டாசு கவிஞன் பாரதி. அந்த சாதி என்னுடைய சாதி. தமிழுக்கும் சாதி இல்லை, தமிழாய்ந்த நல்லோனுக்கும் சாதி இல்லை. ஐயா ஐயா முடியல, அவர் முடிச்சோன கூப்பிடுங்க வரேன். என்ன தொழிலே? எமக்கு தொழில் கவிதை எழுதுதல், நாட்டுக் குழைத்தல், இமைப்புழுதும் சோறாதிருத்தல் என்று வெண்கல குரலால் வெள்ளையர்களை நீதிமன்றத்தில் நடநடுங்க வைத்தானே சுப்பிரமணிய பாரதி. அந்த தொழில் எனது தொழில். ஏங்க இதெல்லாம் ஒரு தொழிலாங்க, நான் வேலை செய்றீங்க. வேல் என்னப்பன் முருகன் கையில் இருப்பது, அதை நான் ஏன் செய்ய வேண்டும்? அது கொல்லர்களுடைய வேலை அல்லவா? அதெல்லாம் சரி, நீ என்ன வேலை செய்ற? மகாபாரதம், ராமாயணம், சிலப்பதிகாரம், சிவகை சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, மணிமேகலை, 4000 திவ்ய பிரபந்தம், பெரிய புராணம் போன்றவற்றை முற்றிலுமாக ஓதி உணர்ந்து கல்வி கற்க வருகின்ற பள்ளி சிறார்களுக்கு கல்வியினை பயிற்றுவிக்கும் பள்ளி ஆசிரியனாக பணிபுரிகிறேன். ஐயா இந்தாலும் பேசி பேசி நான் டயர்டாயிட்டேன். வக்காரு என்ற பதத்தை தமிழில் நான் கேள்விப்பட்டதில்லையே, அதற்கு பொருள் என்ன? வக்காருனா குந்திக்க. எதற்காக நம்முடைய பிரச்சனையில் பஞ்சபாண்டவர்களின் தாயாகிய குந்தி தேவியை இழுக்கிறீர்கள்? எப்பா, நான் யாரையும் வலிக்கல, நீ வா. ஒருமையில் அழைப்பது இவர்கள் உணர்வோடு ஒன்றிவிட்டது போல. இறையனாரே அவ்வாறு அழைக்கப்படுகின்ற பொழுது யான் எம்மாத்திரம்? யாம் வருகிறோம்.